ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் 20 டன்லேருந்து 30 டன் வரைக்குமே வந்து வெளியூருக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்க ஒரே மீன் பார்த்தீங்கன்னா, ஆனால் இந்த அளவுக்கு பாருங்க ஒஞ்சிச்சு. இப்போ நம்ம அண்ணன் பரசுராமன் அவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, பரசுராமன் அவருக்கு ஒரு பேமெண்ட் நம்ம கொடுத்தாகணும். கண்டிப்பாக நிறைய பேர் இதை நிறைய இடத்துல பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டேனிஷ் காசி மீனவன். கைஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்காது, நம்ம வந்து ஷாப்பில் வந்து லெதர் ஜாக்கெட் நம்ம சேல்ஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருக்கோம். பட் நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வந்து வெளியூருக்கு அனுப்புகிறோம், அதர் சிட்டிக்கு அனுப்புறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ கண்டிப்பாக நம்ம அதையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். சென்னையில் எந்த அளவுக்கு வந்து லெதர் ஜாக்கெட் ஃபேமஸ் ஆச்சோ, ஸோ அதே லெவலில் வந்து பெங்களூர், சேலம், ஸோ இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் வந்து நான் கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம அனுப்புகிற பொருள் வந்து ஒரு கடைக்கு, சரிங்களா? ஆனால் எந்த ஊர்னால் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதை நான் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒன் டீப்பாக நான் இறங்கி பண்ணும்போது கண்டிப்பாக நான் எந்தெந்த ஊருக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ யாருமே வந்து எந்த ஊருக்கு அனுப்புறீங்களான்னு கேட்காதீங்க, ஏன்னா கேட்காதீங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் சொல்ல போகிறேன், உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ண போகிறேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கும் வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டுக்கு வேணும்னா கூட வந்து மினிமம் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் சேர்ந்து, ப்ரோ எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னா, மினிமம் 5 or 7 kg லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் ஆர் ப்ரான்ஸ், கல்ட்ரா ப்ரான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே ஆர்டர் பண்ணலாம். கண்டிப்பாக நான் வந்து சென்ட் பண்ணுவேன். அதாவது நம்ம எப்படி சென்ட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து சொல்லணும் அப்படின்னா, நம்ம ட்ரெயின் மூலமா நம்ம சென்ட் பண்ணுறோம். ட்ரெயினில் வந்து நம்ம KF அப்படின்ற சிம்பிள் பாக்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஊருக்கு வந்து சேர்ந்துடும், சரிங்களா? ஸோ அதுலேயும் சில பர்டிகுலர் ஊருக்கு மட்டும்தான் வந்து புக்கிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேணும்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து நம்ம ஷாப்லேருந்து டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வரும். ஸோ இப்போ போயிட்டு எப்படி எப்படி பேக்கிங் பண்ணுறோன்றத ஒரு ஸ்மூத்தான ஒரு வீடியோவாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேட் ஃபிஷ். ஸோ கேட் ஃபிஷ் நம்ம உள்ளே வச்சாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். செலுத்தி மீன் 5 கிலோ. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா தோல் பாறை. ஸோ தோல் பாறையும் உள்ளே வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்லா ஃபிஷ். ரொம்ப பெரிய ஃபிஷ் இது. ஸோ இந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா கலப்பு மீன் சொல்லுவாங்க, எல்லாம் மிக்சிங்கில் இருக்கும். ஸோ அதனாலே வந்து கலப்பு மீன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் இங்கே இருக்குது, ப்ளஸ் வந்து கல்ரா ப்ரான்ஸ், அப்புறம் வந்து கானாங்கல் டீ ஃபிஷ். இது போட்டலாம்ண்ணா, யாராக போட்டலாம்ல?
ஏரா கரெக்டா இருக்கும். டேய் மேடே மறுபடியும் வந்து புது பாக்ஸ் வந்து ஐஸ் போடுறோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெதர் ஜாக்கெட் ஃபீஸ் நம்ம வந்து அதில் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக பேக்கிங் முடியல, இன்னும் கொஞ்சம் பேக்கிங் இருக்கு. பார்த்துருப்பீங்க நெத்திலி வரைக்குமே, நெத்திலினா வந்துச்சுன்னா நெத்திலி கிடையாது, அது தேனாங்கடி சொல்லுவாங்க. ஸோ அந்த நெத்திலி வரைக்குமே நம்ம வந்து பேக்கிங் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் இன்னும் அவுட்ஃபிட் வந்து ஃபுல்லாக வரல, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ ஸ்டே டியூன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி பேக் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவே. மீன் பக்காவாக நம்ம அனுப்புகிற இடத்துக்கு போய் சேரணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து. ஸோ அதனால தான் ஒரு ஒரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம். ஐஸ் வந்து எவ்வளோ போட்டாலுமே வந்து மீன் நல்லா கிரிப்பாக இருக்கும், சரிங்களா? ஸோ பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்பல, அதர் சிட்டிக்கு தான் அனுப்புகிறோம். ஸோ இங்கே தான் அனுப்புகிறோம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சிட்டிக்கு தான் நான் அனுப்புகிறேன், சரிங்களா? வெளியில் எங்கேயுமே நான் அதே மாதிரி இடம் போட்டு அப்படியே ஐஸ் பண்ணி வச்சிருக்கோம்.
ஸோ காணாங்கல் டீ, காணாங்கல் டீ ஃபிஷ்ஷும் நம்ம வந்து அனுப்பிட்டுருக்கோம். ஸோ காணாங்கல் டீ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மீனும் வந்து நம்ம அனுப்பிட்டு தான் இருக்கோம். ஸோ காணாங்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான ஃபிஷ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஊர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி முடிக்கல இன்னமும், பட் பாதி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃபுல் அவுட்ஃபிட் கொண்டு வரது, ஃபுல் அவுட்லுக் கொண்டு வரது அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அது எப்படி பேக் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறீங்க. எனக்கு இன்னும் அப்படி பேக் பண்ண தெரியாது. நம்ம அண்ணன் சூப்பராக பண்ணுவார், நீங்கள் பார்க்க போகிறீங்க. தீபக்கும் கூட வந்து ஹெல்ப் பண்ண போகிறான், எனக்கு கண்டிப்பாக அது பண்ண தெரியாது. ஸோ அதனால் நான் பண்ண மாட்டேன். ஸோ மற்ற டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தீபக்கு நானும் வந்து இங்கே ஐஸ்லாம் தூக்கி கொட்டுவோம், மீன்லாம் அடுக்குவோம், அதெல்லாம் பண்ணுவோம். சரிங்களா, எப்படி ஐஸ் வைக்கணும்னா தெரியும். பட் பேக்கிங் பண்ணுறது வந்து லேஸ்பட்ட விஷயமே கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ட்ரெயினில் வந்து தூக்கி அடிப்பாங்க, அப்போ வந்து பேக்கிங் ஒழுங்காக இல்லை அப்படின்னா பாக்ஸே உடையும். அதனால் வந்து நம்ம பேக்கிங் ரொம்ப ரொம்ப மஸ்ட், ரொம்ப ரொம்ப கரெக்டாக பண்ணணும். ஸோ கொஞ்சம் அழுக்காக இருக்கும்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே நம்ம ஒர்க் டைமில் இப்படி தான் இருப்போம், உங்களுக்கு தெரியும் நல்லாவே அது. அதே மாதிரி இந்த பாக்ஸோட கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 35 kg. பட் அதுக்குன்னு 35 kg வந்து ஃபிஷ் நம்ம வைக்க முடியாது. 35 kg பாக்ஸ் தான், பட் வந்து 35 kg மீன் மட்டுமே நம்ம வைக்க முடியாது. சரிங்களா, ஸோ ஐஸு மீன் எல்லாமே சேர்த்து 35 kg இந்த பாக்ஸில் நம்ம வந்து செட் பண்ணலாம். ஸோ அந்த கெப்பாசிட்டியான ஐஸ் பாக்ஸ் தான் இது, தர்மாகோல் டப்பா டப்பா எஸ் பாக்ஸ் எப்படின்னா சொல்லலாம். ஸோ இதுக்கு நம்ம ட்ரெயினில் வந்து தனியாக ஒரு சார்ஜ் பண்ணணும். சரிங்களா, இப்போ இதுக்கு வந்து ஒரு 150 rupees ஆகுது அப்படின்னா அங்கே ஏற்றுறாங்கல்ல லேபர்ஸ், அவங்களுக்கு வந்து நம்ம தனியாக வந்து ஒரு 100 rupees நம்ம வந்து அவங்களுக்கு கமிஷன் மாதிரி கொடுக்கணும். குறைஞ்சது எப்படி இருந்தாலும் அங்கே மட்டுமே ஒரு பாக்ஸுக்கு வந்து ஒரு பாக்ஸ் கணக்கு, அதாவது அவங்க பில்லு கொடுக்குறாங்கன்னா அந்த பில்லில் வந்து 150 rupees தான் இருக்கும், ப்ளஸ் அவங்களோட கமிஷன் அவங்க கமிஷன் போய் வந்து ஒரு 250 rupees ஒரு பாக்ஸுக்கு நான் லாஸ்ட் டைம் நான் பே பண்ணேன். ஸோ இந்த வாட்டி எப்படின்னு தெரில, ஏன்னா 2 box நம்ம அனுப்புகிறோம் இந்த வாட்டி, ஸோ எப்படின்னு தெரில. ஸோ மெயினாக ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லி ஆகணும், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் நம்மளால் தான் வந்து ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே சொல்கிறாங்க, ப்ளஸ் நீங்களும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுது, என்னால் தான் தெரிஞ்சுதுன்னு நான் கொஞ்சம் பெருமையாகவே சொல்லிப்பேன். ஏன்னா ஒரு நல்ல மீனை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதில் வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் உங்கள் எல்லாருமே நீங்கள் அதை டேஸ்டியான ஃபிஷ் வந்து லோ பட்ஜெட் காஸ்ட்டாக நீங்கள் சாப்பிடணும்னு தான் என்னோடய ஆசையும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கூட சீக்கிரத்தில் சாப்பிட போகிறீங்க. ஏன்னா அதுக்கான ப்ராசஸிங் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஓவரால் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே வந்து அது பண்ணணும், எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த மீன் சாப்பிட்ட வரைக்குமே ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஷெட்டு நான் ஓப்பன் பண்ணதுக்கு ரீசனே வந்து செருப்பு மீன் மட்டும்தான். அந்த ஒரே ஒரு மீனுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய ஷெட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சொன்னால் நம்புவீங்களா? நீங்கள் நினைக்கலாம், எப்பா நீ ஏப்பா வேறு மீன்லாம் வைக்க மாட்டேன்னு கேட்கலாம். பட் நான் இந்த ஒரே ஒரு மீனுக்காக தான் வந்து இவ்வளோ பெரிய ஷெட் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்னா நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ கல்ட்ரா ப்ரான்ஸும் எங்கே கிடைக்கும், ஸோ அந்த மாதிரி தான். சரிங்களா, இவ்வளோ பெரிய ஷெட் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்க்காக மட்டும்தான். ஸோ எல்லாம் உங்களுக்காக தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் கூட சீக்கிரத்தில் ட்ரை பண்ண போகிறீங்க, டேம்ஷுவராக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே நான் அனுப்புகிறேன். ஏன்னா நம்ம ஷெட்லேருந்து போகணுன்னு தான் என்னோடய ஆசை. கண்டிப்பாக நீங்கள் எல்லா ஊர்லேயுமே சரி, எப்படி என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்கன்னு தெரியாது, நான் இதே காசிமேட்டில் நான் என்ன என்ன ப்ரைஸுக்கு நான் கொடுக்குறனோ அதே ப்ரைஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் கூடிய சீக்கிரத்தில். பட் அது எப்படிலாம் தெரில, ஒரு கூடிய சீக்கிரத்தில் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை காமிக்கிறேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் எப்போ நான் அனுப்புகிறனோ அது தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் சொன்ன பேக்கிங் அதுதான் பார்த்தீங்களா, இந்த பேக்கிங் தான் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமே. இது எல்லாரும் பண்ண முடியாதுலண்ணா, ஈஸியா உங்களுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அப்புறம் என்னண்ணா? ஆமா ஆமா கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பின்னாடி பாக்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ஏற்றுன்னு போட்டுக்கு வந்து ஒரு குட்டியானே என்ன பண்ணுறது
ஒரு ஆட்டோவில் வச்சு தான் கொண்டு போவோம் நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு. எங்கடா கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பின்னாடி பாக்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டு பாக்ஸ் வந்து நாங்கள் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். தீபக் அப்போ தான் ஃபோன் பண்ணான். நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணணும்னு வந்துட்டு பண்ண பண்ணேன். அங்கே நிற்கிறார் பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறார் பாருங்கள், ஆரஞ்சு கலர் ஷர்ட்டு. அந்த வண்டி தான் நம்ம திரும்ப போகுது சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு. ஸோ சொல்லி ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல, 2 நிமிஷம் 1 நிமிஷம் கூட ஆகல நினைக்கிறேன். கட் பண்ண உடனே தோ வரேன் வந்துட்டு. ஸோ ஓகே, நம்ம ஆளு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, பாக்ஸ் மேலே வந்து நம்மளோட கம்பெனி நேம் நம்ம எழுத போகிறோம். கம்பெனி நேம் இல்லை, நம்ம சேனல் நேம் தான் அது. ஸோ அதை அப்படியே நம்ம கம்பெனிக்கும் நம்ம வச்சுட்டோம். ஸோ அதுதான், ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து மேலே மாற்ற மேலே வந்து பாக்ஸ் மேலே எழுத போகிறோம். ஸோ நான் காமிக்கிறேன். ஸோ பெயிண்ட்டு, பெயிண்ட்டில் நம்ம எழுதிடலாம். AF அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏ எஃப். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்தாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றிட்டாங்க. ஸோ ரெண்டாவது பாக்ஸ் நான் வந்து எந்த ஊருக்கு அனுப்புகிறேன்னு கண்டிப்பாக நான் காமிக்க மாட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க சரிங்களா. மேலே வந்து ஊர் பேர் நான் போட்டிருக்கேன், அதனாலே நான் வந்து எந்த ஊருக்கு அனுப்புகிறேன் இப்போத்துக்கு நான் வந்து மென்ஷன் பண்ண மாட்டேன் சரிங்களா. அது ஒருக்கார் பார்த்தீங்கன்னா பரசுராமன், அவருக்கு ஒரு பேமெண்ட் நம்ம கொடுத்தாகணும். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து நம்ம அனுப்பிட்டோம். ஸோ நம்மளோட பார்ட்டிக்கு, ஸோ நம்ம இப்போ தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லைஃப்பில் ஏதாவது ஒன்று உருப்படியாக வீடியோ தான் எடுத்து அப்படியே லைட்டை மறைச்சினே இருக்கிறேன். ஆ, வீடியோ எடுக்கிறேன் தெரியாதா உனக்கு? இல்லை வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாதா கேட்குறேன்? லைட்டை மறைச்சினே இருக்கிறேன். லைட் அங்கே தான் வருது வெளிச்சம். ஆ, நீ பாட்டு நடிகை மறைச்சிருந்தா அர்த்தம்? இந்த பையன் திருக்கவே முடியல, நான் தான் பண்ணேன் தெரில. ஒரு வீடியோ எடுக்கும் கூட வீடியோ எடுக்க மாட்டான், நான் தான் பண்ணுறேனே தெரில. என்ன வச்சு இப்போ நான் மறுபடியும் பேச ஆரம்பிச்சேன்னா இப்படி போயிட்டு வருவான். எனக்கு லைட் இங்கே மிஸ்ஸிங் ஆகும், பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாகும். ஆ, ஏன் அப்படி இருக்க? நான் பண்ணுறது சுகாய் ஸ்வைன்லாம் வந்து சுகாய் ஸ்வைன்லாம் வந்து நம்ம அனுப்பிட்டோம். நம்ம பார்ட்டிக்கு நம்ம அனுப்பிட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து நம்ம எப்படி வந்து பேக்கிங் பண்ணுறோம், எப்படி ஃபிஷ்ஷை அடுக்கிறோம், எப்படி ஐஸ் போடுறோம், அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. நிறைய பேர் இதை நிறைய இடத்துல பார்த்துருக்க மாட்டிங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்கும். இதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ஏன்னா அதை ரொம்ப லவ் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் வந்து ரொம்ப சின்சியராக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே பலன் உண்டு. ஸோ அதை நம்பி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் இந்த கடையும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், நான் வந்து இந்த லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்க்காக மட்டும்தான் நான் வந்து இந்த கடையை வந்து நான் ஓப்பன் பண்ணது. ஏன்னா எனக்கு அந்த லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் மேலே எப்படி எனக்கு இவ்வளோ க்ரேஸ் வந்ததுன்னு கண்டிப்பாக தெரியாது. பட் அதுக்குன்னு நான் வந்து திணிக்க மாட்டேன், கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நான் திணிக்கலை. பட் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றேன். ஏன்னா இது ஒரு யூனிக்கான ஃபிஷ்ங்க இது. ஏன்னா சீரியஸாக வந்து நம்ம ஒரு 1 இயர் பிஃபோர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காசிமேடு மார்க்கெட்லேருந்து ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் 20 டன்லேருந்து 30 டன் வரைக்குமே வந்து வெளியூருக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்க ஒரே மீன் பார்த்திங்கன்னா லெதர் ஜாக்கெட் ஃபிஷ். ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 டன்னுனால் நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். நான் ஒரு இதுவாக சொல்கிறேன், ஒரு குத்து மதிப்பாக தான் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நினச்சி பாருங்கள் வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்த மீனுக்கு வந்து எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மீன் நம்ம இங்கே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம வந்து நம்ம தமிழ் ஆளுங்க வந்து இதுக்கு வச்ச பேர் பார்த்திங்க அப்படின்னா செருப்பு மீன் சொல்லுவாங்க. இன்னொரு பேர் பார்த்திங்க அப்படின்னா கிலாத்தின்னு சொல்லுவாங்க சரிங்களா. லெதர் ஜாக்கெட்டுக்கு இன்னொரு பேர் வந்து கிலாத்தி. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு பேராக இருக்கும் நினைக்கிறேன், கிலாத்தின்றது தான் ஃபஸ்ட்டு பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்க வந்து அது பார்க்குறதுக்கு வந்து அந்த செருப்பு வடிவத்தில் இருக்கனால செருப்பு மீன் வச்சிட்டாங்க. ஸோ நல்லது, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10 இயர்ஸாகவே வந்து இங்கே அடிக்கடி வருவேன். பட் ஃபிஷ் நேம்லாம் எனக்கு தெரியாது. இந்த லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ன்றது வந்து எனக்கு ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் தான் எனக்கு தெரியும். என்னப்பா இது லெதர் ஜாக்கெட்டுன்றாங்களே என்ன இது அப்படின்னு எனக்குமே தெரியாது. ஸோ நம்ம சேனல் ஆரம்பிக்கிறது மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் அந்தளவுக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டே நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நம்ம சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம கேதர் பண்ண இப்படி ஒரு ஃபிஷ் வந்து நம்மக்கிட்டே இருக்குது. ஏன் இவ்வளோ ஒரு மார்க்கெட் விட்டு ஏன் எத்தனை டன் வெளியே போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தான் நம்ம அந்த மீனோட குவாலிட்டியாக இருக்கட்டும் அதோடய குவான்டிட்டி இன்னமும் சில வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு வந்து பத்தலை, அதுதான் உண்மை. அதனால தான் வந்து இங்கேருந்து டெய்லியுமே வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன விஷயமாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு பிடிச்சி நான் ரொம்ப பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் ஒரு கடையில் இந்த மீன் மட்டும் தான் நீ விற்கிறியா அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எந்த பைத்தியக்காரனும் பண்ண மாட்டான் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. பட் எல்லா மீனுமே பண்ணுறோம். பட் யாராவது கேட்டால் நான் எடுத்து கொடுப்பேன். பட் எங்கிட்ட ஃபெமிலியராக எப்போவுமே நம்ம ஷாப்பில் இருக்க மீன் பார்த்திங்க அப்படின்னா
லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் தான் என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிஷ்லேயே வந்து லெதர் ஜாக்கெட் தான் வந்து டாப் 10ல் நிற்கிறா போல். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் அந்த மீன் மேலே, அவ்வளோ க்ரேஸ் எனக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் நம்ம நான் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே வந்து இந்த மீன் வந்து அந்தளவுக்கு யாருக்கும் தெரியாது, இதுதான் உண்மை. சரிங்களா, லெதர் ஜாக்கெட்டு செருப்பு மீன் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. மேபி நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒயிட் ஒவ்வாலுன்னு சொல்லி தான் சேல்ஸ் பண்ணுவாங்களே. சரிங்களா, ஸோ அது ஒரு விஷயம். அதை விட ஒயிட் ஒவ்வாலை விடவே இது வந்து செம்ம டேஸ்ட்டான மீன். ஒயிட் ஒவ்வால் ஒரு கிலோ 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஸ்டார்டிங். நான் சொல்கிறது ஐ ஒவ்வால் சைஸ் பொறுத்து ரேட் அந்த ரேட் வரும். பட் இந்த மீன் பார்த்திங்க அப்படின்னா 150 ரூபாவில் ஸ்டார்ட் ஆச்சு, இன்றைக்கி 350 ரூபா வரைக்குமே காசிமேட்டில் ரேட்டு போயிட்டுருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. இன்றைக்கெலாம் வந்து நான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நான் லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ஷை பற்றி நானும் எங்கள் அப்பாவும் பேசியிருப்போம். அப்போ இந்த மீனோட மதிப்பு 150 to 180 இதுதான் வந்து இந்த மீனோட மதிப்பு. பட் இன்றைக்கி இந்த மீனோட மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா காசிமேடு மார்க்கெட்டில் 350 ரூபீஸ் ஒரு கூடையாக தூக்குறாங்க. சரிங்களா, ஒரு கிலோகிராம் எடை போட்டு பார்த்தோம் அப்படின்னா 350 ரூபீஸ் மேலே போகுது. அதுவும் இல்லாமல் சென்னையில் சில பிளேஸில் வந்து 700 வரைக்குமே வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நல்ல விஷயம், எவ்வளோ ரேட் ஏறுதோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இந்த மீன் வந்து அவ்வளோ பாப்புலர் ஆகி அவ்வளோ 700 ரூபா இருந்தாலும் வாங்கி சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா. ஸோ உங்கள் எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. 700 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றது முக்கியம் கிடையாது, மீன் வந்து குவாலிட்டியாக இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன், அந்த மீனை காட்டுப்பா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், மீன் எப்படி இருந்தால் வாங்கக்கூடாது அப்படின்னு காட்டுறேன். தீபக் அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், மீன் நல்லா தான் இருக்கும். சரிங்களா, நல்லா நல்லா இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் நான் அழுத்துறேன், இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, மீன் நல்லா கொல 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 கொலன்னு ஆயிடுச்சு. இப்படின் தான் ஆக்சுவலாக இந்த மீன் பார்த்திங்க அப்படின்னா இதை பாருங்கள், இது அப்படியே மடக்கணும் அப்படின்னா அப்படியே மடக்கும். புரியுதா, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மீன் நல்லா வந்து நம்ம இப்படி வைக்கிறோம் அப்படின்னா அதை பாருங்கள், இப்படி வைக்கிறோம் அப்படின்னா இப்படிலாம் ஆகக்கூடாது. புரியுதுங்களா, செருப்பு மீனாக நல்லா திறப்பாக இருக்கும், லைட்டாக நல்லா இப்படி இப்படி வரும். ஆனால் இந்த அளவுக்கு அதை பாருங்கள், ஒஞ்சிச்சு மீன் உடஞ்சிச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கொல கொல்லுங்க. அதை பாருங்களேன், நான் கை வைக்கிறது தெரியும் நினைக்கிறேன், தெரியுதா. ஸோ இந்த அளவுக்கு குள குழந்தை இருந்தால் அந்த மீன் தயவுசெய்து சாப்பிடாதீங்க. நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா குழம்பு மட்டும் தான் இருக்கும், மீன் எங்கன்னு கேட்டிங்கன்னா கரைஞ்சி போயிருக்கும். ஸோ அதுதான் விஷயமே. ஸோ மீன் எவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்குறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ குவாலிட்டியாக வாங்கி சாப்பிட்றோன்றது தான் முக்கியம். ஸோ கூடிய சீக்கிரத்துலேயே வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மீனை வந்து வெளியில் இருக்க பீப்புள்ஸ், நம்ம சென்னை அவுட்டரில் இருக்க பீப்புள்ஸும் வந்து ட்ரை பண்ணணும், அதான் என்னோடய ஆசை. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட ஆசையும் நிறைவேறும், கூடிய சீக்கிரத்தில் நம்ம வெளியே அனுப்ப போகிறோம். ஸோ ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயம் தான், நம்ம வந்து ஒரு மீன் வந்து 700 ரூபாயில் 800 ரூபாயில் 1000 ரூபாயில் 1500 ரூபாயில் நம்ம வாங்கி சாப்பிட்றோன்னும் போது நம்ம வந்து ஒரு 250 ரூபா ஒரு 300 ரூபாயில் வாங்கி சாப்பிட்றதுனால நம்ம எதுவுமே ஆக போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல டேஸ்ட்டான ஃபிஷ் தான் நீங்கள் சாப்பிட போகிறீங்க. ஓகேயா, ஸோ கண்டிப்பாக கூட சீக்கிரத்தில் நம்ம இந்த ஃபிஷ்ஷை நம்ம அரவி பண்ணுவோம், இறக்குவோம், செய்கிறோம், வேறு லெவலில் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. சி யூ ஆல் அனதர் கிரேட் வீடியோ. பை காய்ஸ்.